வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் கீமா ரைஸ் பார்க்க போறோம். இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய மட்டன் கீமா ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல்லா ரைஸ் எடுத்திருக்கேன், விச் மீன்ஸ் 3 கப் போல வடிச்ச சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 300 கிராம் போல மட்டன் கீமா எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். தயிர் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி தேவைக்கேற்ப. தாளிப்பதற்கு 10 கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு வேண்டி 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா 1.5 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். நறுக்கிய தக்காளி பழம் 1, நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து நான் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் எடுத்திருக்கேன். கடையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாலிக்கு எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு நம்மளுக்கு. 10 கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சலாம். இது கூட நம்ம எடுத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். ஸோ பச்சை மிளகாய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலக்கலான ஃப்ளேவர் தரும் புதினா சேர்த்தா கூட. நான் வந்து இன்னைக்கு வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்க்குறேன். வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும். ரொம்ப ஈஸியாக ஒரு பிரியாணி டேஸ்டில் இருக்கக்கூடிய கீமா ரைஸ் நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். வெங்காயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக நிற மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதினா இலையை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நம்மளுக்கு நிற மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இவ்வளோ மட்டும் நம்மளுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துடலாம். இஞ்சி பூஞ்சு விழுதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூஞ்சினுடைய அந்த பச்சை மனம் நம்மளுக்கு மாறிட்டு வரணும். இது ஒரு 2 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேம் வேணாம், மிதமான தீயில் வச்சு வதக்கிக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூந்தினுடைய அந்த பச்சை மனம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் கீமாஸை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மட்டன் கீமாஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீமா வந்து நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விடலாம். எண்ணெயில் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 25% போல் நம்மளுக்கு குக் ஆகணும். ஸோ கீமா சேர்த்து நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச தனி மிளகாய் தூள் கீமா கூடவே ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ வந்து நான் மிதமான தீயில தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மசாலா சேர்க்கும் போது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கரிஞ்சி போயிடும். ஸோ நான் மிதமான தீயில தான் வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஓவரால் ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸில் வந்து சால்ட் சேர்க்கலை. ஸோ ரைஸுக்கும் சேர்த்து நான் இப்போது சால்ட் ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயில நம்மளுக்கு குக் ஆகட்டும். 3 மினிட்ஸ் போல் ஆயிடுத்து பாருங்கள். மிதமான தீயிலே 3 மினிட்ஸ் போல் நான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணலாம் ஹை ஃப்ளேமில். தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வரட்டும். இதிலே வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கீமா வந்து குக் ஆகிடும். 75%லேருந்து 65% வரைக்கும் நம்மளுக்கு கீமா இதிலே குக் ஆகிடும் அந்த ஹோல் ப்ராசஸ்லேயே. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 விசில்ஸ் இல்லைன்னா 3 விசில்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். கம்ப்ளீட்டாக 100% நம்மளுக்கு குக் ஆகிறதுக்கு கீமா.
ஸோ 3 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம் தக்காளி எந்த அளவுக்கு நம்மளுக்கு சுருங்கி வதங்கி வந்திருக்குன்னு. ஹை ஃப்ளேம்ல வச்சு வதங்கிக்கலாம். ஸோ பாருங்க, தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம், பாதி அளவு ஆட் பண்ணலாம். மிச்சத்தை வந்து நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாதி அளவு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிருமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ தயிரும் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ ஒரு 1 மினிட் கழித்து நம்ம ப்ரெஷர் கொடுத்துடலாம். தண்ணி சேர்க்க தேவையில்ல, ஏன்னா தயிர் ஆட் பண்ணுறதுமே தண்ணி கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் 1 மினிட் கழித்து. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு 1 மினிட் போல் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போது ப்ரெஷர் கொடுத்துட்றேன். லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வந்துடணும். நம்ம வெயிட் போட்டு 2 விசில்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஷர் வந்துடுச்சு, நம்ம இப்போது வெயிட் போட்டுடலாம். 2 விசில்ஸ் போல் நம்மளுக்கு வரட்டும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கீமா வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. ஸோ நன்னாவே நம்மளுக்கு கீமா வந்து வெந்து வந்துடுச்சு. ஸோ நன்னா பாருங்கள், நன்னா ஜெல் ஆகிட்டு வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அகைன் ஃப்ளேமை வந்து பற்ற வைக்கலாம். மிதமான தீயில் வச்சுக்கலாம் இந்த வாட்டி நம்ம ஃப்ளேமை பற்ற வச்சு. ஸோ ஒரு 1 மினிட் கழித்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். 1 மினிட் போல் ஆகிடுச்சு. நம்ம எடுத்த சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த டைமில் ஆட் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலரி விடலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். நம்மளுடைய கீமா கிரேவி ப்ளஸ் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஜெல் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 7 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் அப்படியே விடுத்துருங்க. நல்லா ரைஸ் வந்து இது கூடவே கொஞ்சம் குக் ஆகும். நான் வந்து 95% போல் குக் ஆன ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ரிமைனிங் 5% வந்து நம்மளுக்கு 7 மினிட்ஸ் போல் இந்த ஜெல் கூடவே நம்மளுக்கு குக் ஆகணும். ஜெல் ஆகி கீமா கிரேவி கூடவே 7 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருந்துச்சு. பாருங்கள், நம்மளுக்கு மட்டன் கீமா இன்ஸ்டன்ட் ரைஸ் வந்து ரொம்ப சுவையாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான இன்ஸ்டன்ட் மட்டன் கீமா ரைஸ் உங்களுக்காக வெந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இது போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமே உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.